வணக்கம் நான் அருணா இது உங்கள் கக்கன் சேனல் நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு எபிசோட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆமாங்க புதுசான ஒரு எபிசோட் தான் நம்ம சேனலில் தான் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க நம்ம சேனலில் தான் புது எபிசோட் என்ன அப்படின்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம சேனலில் ஆரம்பித்தப்போ நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பார்த்துட்ருப்பீங்க தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு சேனல் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபார்மெட் வந்ததுக்கு அப்புறமா வீக்லி வந்து த்ரைஸ் அப்படின்னு நம்ம வந்து மூணு வீடியோ அப்லோட் இருந்தோம் அதாவது மண்டே வென்ஸ்டே ஃப்ரைடே இந்த ஆர்டரில் இருந்தோம் தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வீடியோ வந்து அப்லோட் இருந்தோம் ரீசெண்ட் டேஸ் வரைக்குமே நம்ம அப்படி தான் இருக்கோம் தட் மீன்ஸ் எப்படின்னா மண்டே அண்ட் தேர்ஸ்டே நம்ம வந்து இருந்தோம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இன்ஷியல்லாம் நமக்கு வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் கிடையாது இப்போ தான் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸு தென் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு யூடியூப்பில் முன்னாடியெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வீடியோஸை விட இதே மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் தான் நல்ல ரீச் ஆகுது பட் அதுக்குள்ளார நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது பட் ஆனால் அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்காகவும் இருக்குது ஏன்னா வித்தின் த மினிட் குள்ளார நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயத்தை வந்து எல்லாத்தையும் சொல்லிட முடியுமானா அது வந்து இம்பாசிபிள் பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஷார்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம முடிஞ்ச விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ நான் அதை உங்களுக்கு எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம இப்போ லென்தே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு நம்ம லென்தே வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற பிஸி ஷெடியூலில் யாருக்குமே அந்த அதை பார்க்கறதுக்கான டைமிங் வந்து கிடைக்கிறதில்ல பெரும்பான்மை நான் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கான போதுமான டைம் வந்துட்டு கிடைக்கிறதில்ல தே டோன்ட் ஹாவ் ஆம்பிள் டைம் டு த வீடியோ ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்குள்ளார எந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து நம்மளால் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதே மாதிரி நம்ம எதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிமேல் நமக்கு வந்து வீடியோ வந்து வீக்லி ட்வைஸ் வீக்லி த்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் அதே மாதிரிலாம் எதுவும் ஃபார்ம் பண்ணிக்காமல் டூ டூ த்ரீ மினிட்ஸ்குள்ளார நம்மளால் எவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியுமோ அதே மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் இனி நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த வீடியோஸ் உங்களுக்கு வந்து டூ டூ த்ரீ மினிட்ஸ்குள்ளார தான் இருக்கும் இதை வந்து முடிகிறப்பெல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் டேஸ் டைமிங்லாம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு ஸோ டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய ஒரு டைம் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் எல்லாருக்குமே இதை வந்து பார்த்துக்கவும் முடியும் இதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கவும் முடியும் அதனால் மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு ஃபோர் ஃபைவ் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணலாம் நமக்கு டைமிங் கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா எல்லா நாளுமே கூட பட் டிபெண்டிங் அப்பான் தட் சர்க்கம்ஸ்டன்ஸ் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஆனால் மினிமம் ஒரு ஃபோர் ஃபைவ் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதுதான் பிளான் ஷார்ட்ஸ் போடுறபடி போடலாம் ஷார்ட்ஸில் நமக்கு என்ன விஷயம் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது சொல்கிறபடி சொல்லலாம் இனி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே நைன்ட்டி மோர் தேன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாமே டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் வரும் நீங்கள் மேக்ஸிமம் டெய்லியுமே நம்மளுடைய வீடியோஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டேஸும் டைமிங்கும் நம்ம எதுவும் பிளான் பண்ணலை ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வச்சுக்கோங்க எல்லாருமே ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு பாப்பில் காமிக்கும் நீங்கள் நம்ம வீடியோஸை பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் காமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரீசண்டாக வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒன்று அப்லோட் பண்ணோம் அட்வைஸ் அட்வைஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் நம்ம வந்து ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை நான் வந்து கிளியராக உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டூ டூ த்ரீ மினிட்ஸ் இங்கிலீஷில் அந்த கிராமர் பார்ட்டை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன் ஒன்மோர் திங் இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே எனக்கு தெரியல ஈவன் எனக்கு நேம் வைக்கிறதெல்லாம் கூட எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை ஏன்னா நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் நம்ம சேனலுக்கு வந்து கக்கன் தான் வைக்கணும் அதுல மட்டும் நான் வந்து சஜஷன்ஸ் கேட்டேன் ஆனால் டிசிஷன் எடுக்கிறதுல நான் வந்து ரொம்ப கிளியராக இருந்தேன் நம்ம நேம் வந்து கக்கனாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆனால் எனக்கு இந்த எபிசோடுக்கு பேர் வைக்கிறதுங்கிறதான் எனக்கு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்காக இருந்தது டூ மினிட்ஸ் இங்கிலீஷ்னு வைக்கலாமா இல்லை என்ன வைக்கலாம் அப்படின்னு ஸோ டூ டூ த்ரீ மினிட்ஸ்குள்ளார நம்ம இங்கிலீஷ் சொல்லணும்னு நினைக்கிறோம் நம்ம என்ன விஷயம் வந்து பொட்டன்ஷியலாக கொடுக்கணுமோ அதை கொடுக்கணுன்னு நினைக்கிறோம் என்ன நேம் வைக்கிறது அப்படின்னு கடைசியாக சரி அதுக்காக நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் டூ டூ த்ரீ மினிட்ஸ் இங்கிலீஷ்னே வச்சிடலாம் ஸோ இந்த எபிசோட வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் நான் வந்து டூ டு த்ரீ மினிட்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு இதுக்கு நான் வந்து பேர் வச்சிடுறேன் ஸோ வெல்கம் டு அவர் எபிசோட் டூ டூ த்ரீ மினிட்ஸ் இங்கிலீஷ் இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா அட்வைஸ் அட்வைஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து அதுக்கான டிஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட் ஒன் அட்வைஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஏடி அட்வைஸ் அப்படிங்கிறது பெயர் பெயர்ச்சொல் இப்போ இதை நம்ம எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா அதுலேயே நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டர் சொல்லியிருப்பேன் தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் அதாவது உங்களுடைய அறிவுரைக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல அட்வைஸ் அப்படிங்கிறது என்னென்னா நவ்னா ஆக்ட் ஆகுது ஓகேவா அடுத்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள் ஐ பெனிஃபிட்டட் ஃப்ரம் மை மதர்ஸ் அட்வைஸ் என்னுடைய அம்மாவுடைய அட்வைஸ்லேருந்து நான் வந்து பெனிஃபிட் அடைஞ்சேன் அறிவுரை அப்படின்னு அர்த்தம் ஏடிவிஐசிஇ அட்வைஸ் இது வந்து நவுன் பெயர்ச்சொல் இந்த சென்டென்சஸ் எல்லாத்துலேயுமே இது வந்து நவுனாக தான் ஆக்ட் ஆகுது தமிழ் மீனிங் வந்து அறிவுரை அப்படின்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம் அப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா வரும் இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள் ஹீ கேவ் மீ சம் அட்வைஸ் அவர் வந்து எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தாரு ஹி கேவ் மீ சம் அட்வைஸ் இங்கேயும் ஏடிவிஐசிஇ தான் அட்வைஸ் வந்து நவுனாக ஆக்ட் ஆகுது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் யூ ஷுட் ஃபாலோ யுவர் டாக்டர்ஸ் அட்வைஸ் யூ ஷுட் ஃபாலோ யுவர் டாக்டர்ஸ் அட்வைஸ் நீ வந்து உன்னுடைய மருத்துவருடைய அறிவுரையை நீ வந்து கேட்க வேண்டும் இந்த இடத்துலையும் அட்வைஸ் அப்படிங்கிறது ஏடிவிஐசிஇ நவுனாக தான் ஆக்ட் ஆகுது ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்கள் மீ கிவ் யூ எ பீஸ் ஆஃப் அட்வைஸ் நான் வந்து உனக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் இங்கேயும் பாருங்கள் அட்வைஸ் அப்படிங்கிறது தான் இப்போ இது கிளியராக இப்போ அடுத்து பாருங்கள் ஏடிவிஐஎஸ்இ அட்வைஸ் இது வந்து வேப ஆக்ட் ஆகுது அறிவுரை கூறு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் இதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஐடியா வரும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல ப்ராப்பராக எது வருமோ நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவீங்க இப்போ பாருங்கள் டாக்டர் அட்வைஸ்டு மீ டு லூஸ் சம் வெயிட் டாக்டர் அட்வைஸ்டு மீ டு லூஸ் சம் வெயிட் டாக்டர் வந்து என்ன கொஞ்சம் வெயிட்டை வந்து குறைக்க சொன்னார் இந்த இடத்துல அட்வைஸ்ட் அப்படிங்கிறது வேபா ஆக்ட் ஆகுது ஏடிவிஐஎஸி ஓகேவா இந்த இடத்துல இது வந்து வேர்பாக ஆக்ட் ஆகுது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஐ அட்வைஸ்டு ஹிம் நாட் டு ஈட் டூ மச் ஆஃப் ஜங்க் ஃபுட் நான் வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடாத அப்படின்னு அவனுக்கு வந்து அட்வைஸ் சொன்னேன் இங்கேயும் ஏடிவிஐஎஸ்இடி பாஸ்ட்டு ஃபார்மில் வி டூ ஃபார்மில் இருக்குது இது வந்து வேபா தான் ஆக்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் வாட் டூ யூ அட்வைஸ் மீ டு டூ நான் என்ன செய்யணும்னு நீ வந்து எனக்கு அறிவுரை சொல்கிற நான் என்ன செய்யணும்னு நீ வந்து எனக்கு அறிவுரை கூறுற அப்படின்னு அர்த்தம் வாட் டூ யூ அட்வைஸ் மீ டு டூ ஓகேவா இந்த தீம் அட்வைஸ் அப்படிங்கிறது வோபா தான் ஆக்ட் ஆகுது யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் டு அட்வைஸ் on ஆன் திஸ் சுச்சுவேஷன் are த best பர்சன் to அட்வைஸ் me ஆன் திஸ் சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலையில் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு சிறந்த நபர் வந்து நீ தான் இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு சரியான ஒரு ஆலோசனை ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கான சிறந்த நபர் வந்து நீங்கள் தான் ஓகேவா டூ அட்வைஸ் இந்த இடத்துலையும் அட்வைஸ் அப்படிங்கிறது வேபா தான் ஆக்ட் ஆகுது ஏடிவிஐஎஸ்கி நெக்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள் திஸ் இஸ் த டாஸ்க் ஃபார் யூ ஷீ கேவ் மீ அண்ட் அட்வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாமா ஏன்னா அட்வைஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அட்வைஸ் அப்படிங்கிறது அன்கவுண்டபுள் நவுன் ஸோ அதனால் நம்ம எப்படி சொல்லலாம்னா ஷீ கேவ் மீ அ பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஷீ கேவ் மீ அண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது இன்கரெக்ட் நாம் அப்படி சொல்லக்கூடாது ஷீ கேவ் மீ அ பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ ஷி கேவ் மீ எ பீஸ் ஆஃப் அட்வைஸ் இந்த இடத்துல அட்வைஸ் அப்படிங்கிறது ஏடிவிஐ சிஇ வருமா ஏடிவிஐஎஸ்இ வருமா அப்படின்னு நீங்கள் எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள் கிவ் யுவர் வேல்யூபிள் காமெண்ட்ஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் இங்கிலீஷ் சீக்கர்ஸ் ஆஸ் தம் டு சப்ஸ்கிரைப் இஃப் இட் இஸ் வேல்யபிள்